லைகா நிறுவனத்திடம் பெற்ற கடனுக்காக 15 கோடி ரூபாயை நிரந்த வைப்பீடாக செலுத்த வேண்டும் என நடிகர் விஷாலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நடிகர் விஷாலின் தனது தயாரிப்பு நிறுவனமான விஷால் பிலிம் ஃபேக்டரி நிறுவனத்தின் படப்பிடிப்புக்காக அன்புச்செழியனிடம் கோபுரம் பிலிம்ஸ் நிறுவனத்திடம் இருந்து ₹21.29 கோடியே 29 லட்சம் கடன் பெற்றிருந்தார். பின்னர் இந்த கடன் தொகையை லைகா நிறுவனம் ஏற்றுக்கொண்டு செலுத்தியது. கடனை ஏற்று செலுத்தியது தொடர்பாக விஷாலும் லைகா நிறுவனம் மேற்கொண்ட ஒப்பந்தத்தில் கடன் தொகை முழுவதும் திருப்பி செலுத்தும் வரை விஷால் பட நிறுவனத்தும் அனைத்து படங்களை உரிமையிலே லைகா நிறுவனத்திடம் வழங்குவதற்கு உத்தரவாதம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தங்களுக்கு வழங்க வேண்டிய 21 கோடி 21 லட்சம் ரூபாய் வழங்காமல் வீரமே வாகைத்தரும் என்ற படத்தில் தமிழில் உள்ள பிற மொழிகள் வெளியிடவும் சேட்டலைட் மற்றும் ஓடிடி உரிமையை விற்க தடை விதிக்க வேண்டும் என லைகா நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கானது நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் எந்த தடை உத்தரவும் பிறப்பிக்காத நிலையில் படம் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து 15 கோடி ரூபாய் உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் பேரில் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி 3 வாரத்தில் நிரந்தர வைப்பீடு தொகையாக டெபாசிட் செய்ய வேண்டும் என விஷால் தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதி டெபாசிட் ரசீதை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை மார்ச் 22 தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். அருண்குமார்.